எல்லோருக்கும் வணக்கம். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறவங்க முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொடங்குறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி அதிக அறிமுகம் இல்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வாங்கணும், எப்படி ஆவரேஜ் பண்ணணும்னு தெரியாமல் அதில் இறங்குறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பணத்தை வாங்கி அந்த கம்பெனிக்காக முதலீடு செய்ய போகிறதுனால நமக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறமா ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட அட்வைஸ். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, அதனால தான் அப்படி சொல்கிறேன். இது வரைக்கும் முதலீடு செய்ய ஆரம்பிக்காதவங்களும் இப்போவே அதை தொடங்குறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுடைய முயற்சியில் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் பார்க்கறது எஸ்கார்ட்ஸ் லிமிடெட். இது 1944 தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இது நம்ம நாட்டு வேளாண்மை துறைக்கு தேவையான கருவிகளை, முக்கியமாக டிராக்டர் தயாரிக்கிறாங்க. இந்திய அளவில் டிராக்டர் தயாரிக்கிறது 4வது பெரிய கம்பெனி இது. அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான மெஷின்ஸு, ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டு, ரயில்களுக்கு தேவையான உதவி பாகங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இதுபோக முன்னாடி அவங்க ராஜ்தூத் பைக், யமகா பைக் இதெல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த 2005 இந்த பைக் தயாரிப்பு நிறுத்திட்டாங்க. இவங்க உற்பத்தி பண்ற பொருட்களை 40 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஜப்பானோட குபோட்டா அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து டிராக்டர் தயாரிக்கிறாங்க. இந்த குபோட்டா கம்பெனி உலக அளவில் அக்ரி மிஷினரி தயாரிக்கிறதுல பெரிய கம்பெனி. கடந்த 2013 நவம்பர்ல இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா 117 ரூபா. நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 85 ஷேர் கிடச்சிருக்கும். 2018 நவம்பரில் ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா 705 ரூபா. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு 14 ஷேர் கிடச்சிருக்கும். இப்போது 2022 நவம்பரில் ஷேர் விலை பார்த்தோம்னா 2007 ரூபா. 2013 117 இருந்தது, 2018 705 ரூபாயா அதிகமாகி இப்போ 2007 ரூபாயா இருக்குது. இப்போ நீங்கள் 2013 அதனால் 10,000 முதலீடு இன்னைக்கு எவ்வளவா இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 170,000 ரூபா. அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி 2018 நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவா இருந்திருக்கும்னா 28,000 ரூபா, கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆயிருக்கும் இந்த 5 வருஷத்தில் உங்கள் முதலீடு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த 2010 இப்போ வரைக்கும் இதில் இருக்குது. இவங்களோட சேல்ஸ் கிராஜுவலாக ஏறிட்டே தான் வருது, பெருசாக கம்மியாகல. கொஞ்சம் கம்மியானாலும் மறுபடியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் செய்யுது. இந்த 2015-16 மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மறுபடியும் அது பழைய நிலைமைக்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான சேல்ஸு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி ஜாஸ்தியாகிட்டே வருது. இடையில இந்த 2015-16 மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்குது. ரெண்டாயிரத்தி 2020 கொரோனா வந்தபோது கூட அவங்க சேல்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் கம்மியாகலை. இது விவசாயத்துறையில் இருக்கிற மிஷினரி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுனால இது பெருசாக ஒன்றும் கம்மியாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம் தான். ஏன்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வாங்க போகிறோம். இந்த சார்ட் பாருங்கள், கடந்த 2013 இதோட விலை ஒரு சீராக மேலே ஏறிட்டே தான் இருந்திருக்கு. 2016 வரலும், அதுக்கப்புறம் 2016 ஒரு நல்ல ஒரு ஹை போயிருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இறங்கியிருக்குது, கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் மேலே தான் போயிருக்குது. இறங்கினது அப்படியே கடைசி வரைக்கும் கீழே வரல, மறுபடியும் ஒரு 2 வருஷம் கீழே இறங்கிட்டு கொரோனாம்போது கூட மேலே தான் போயிருக்குது. இப்போவும் அது மேலே தான் நிற்கிது. ஏறி இறங்கி இருந்தாலும் கூட அது மேலேயே தான் போயிட்டுருக்குது. அதனால் நம்ம எப்போ வாங்கியிருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்போ வாங்கியிருந்தாலும் இப்போ வரைக்கும் நமக்கு லாபம் தான்.
அதே இது நஷ்டமாகுதுன்னு தெரிஞ்சுனா கூட நம்ம இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் ஒரு 3 மாதத்தோட 6 மாதத்தோட கொஞ்சம் சீரியஸாக வாட்ச் பண்ணோம்னா போதும், நம்ம அந்த நஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம், பெரிய அளவில் ஆகாமல் நாம் வெளியே வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பர்சன்டேஜ் கணக்கில் அவங்களோட சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 6% இன்க்ரீஸ் ஆகுது, 5 வருஷம் கணக்கு பார்க்கும்போது 12%, 3 வருஷம் கணக்கில் பார்க்கும்போது 5%, இப்போ இந்த கரண்ட் இயர் 2022 1% மைனஸில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத்தும் கடந்த 10 வருஷம் கணக்கில் பார்க்கும்போது வருஷத்துக்கு 20%, 5 வருஷம் கணக்கில் பார்க்கும்போது 40%, 3 வருஷம் கணக்கில் பார்க்கும்போது 15%, இப்போ இந்த வருஷம் இப்போ கொஞ்சம் மைனஸில் இருக்கிறாங்க. மார்ச் அடுத்த வருஷம் மார்ச் முடியும் போது இது பாசிட்டிவாக இருக்குதா என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் ப்ரைஸும் பாருங்கள், கடந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 40% இன்க்ரீஸ் ஆகுது, 40% இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு வருஷமும். அதே 5 வருஷ கணக்கில் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 3 வருஷ கணக்கில் பார்க்கும்போது வருஷத்துக்கு 45% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, கடந்த 1 வருஷத்தில் மட்டும் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாம் வாங்கியிருந்தா கூட இப்போ நமக்கு 30% லாபம் இருந்திருக்கும். மாதம் மாதம் ஒரு சேரோ இல்லை 2 சேரோ வாங்குங்க. நாம் இப்போ ஆரம்பிக்கிற ஒரு சின்ன முதலீடு ஒரு 5 வருஷத்துலேயோ இல்லை ஒரு 3 வருஷத்துலேயோ பெரிய அளவில் வளர்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட கம்பெனியில் தேடி நாம் நம்ம முதலீட்டு முடிவு எடுக்கணும். சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு எடுங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி நல்ல லாபம் கொடுத்த கம்பெனிகளை பற்றின விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடியில் எனக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.